ஜியரோட ஆசீர்வாதம் நண்பர்களோட சேர்ந்து இருக்கிற இந்த நேரம் ஒரு மகான பத்தின ஒரு படத்தை பத்தி பேசுறோம். இந்த இயர் எல்லாருக்குமே சோபகிருத்தம் இல்ல சுபகிருத்துவாக அமையும்ங்கிறது என்னுடைய மனமார்ந்த நம்பிக்கை. அற்புதமான ஒரு நாள், இதை விட பெட்டரா தமிழ் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கவே முடியாது. பெரியவாளோட ஆசீர்வாதம் அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பற்றி ஏன் நம்ம இதில் சொல்லியிருக்கு பேச சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நடித்ததுலேயே அதிக வயசானவன் நான் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த 50 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்து, 50 வருஷம்னு சொல்லும்போது மாநாடு முதல் இதோ இப்போ வரப்போகிற பிச்சைக்காரன் 2 மார்க் ஆண்டனி வரைன்னு 300 படங்கள் குறைச்சிட்டேன். ஒரு 100 குறைச்சிட்டாங்க அந்த அம்மா, பரவாயில்ல, சாய்ஸில் விட்டாங்க 100 படம். பட்டு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும், இதில் நடிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை தந்த என் நண்பர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு இன்னொரு விஷயமே சொல்லிடுறேன், அவர் அந்த ராமானுஜர் ரோல் ஏற்றி நடிக்கிறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது நான் தான். நான் தான் அவரை சொன்னேன், நீங்களே பண்ணுங்க அந்த ரோலுன்னு. ஸோ அது நல்லா இருந்தாலும் நான் தான் பொறுப்பு, நல்லா இல்லைனாலும் நான் தான் பொறுப்பு, அதை இப்போ சொல்லிடுறேன். இந்த படம் நல்லாயிருக்கும், கமர்ஷியலாக போகும், ஆர்டிஸ்டிக்கு என்ன மாதிரி படம் இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். முக்கியமாக ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டிய என்னென்னா, இது நாட்டுக்கு, நமது இளைஞர்களுக்கு, நமது சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு படம். திஸ் இஸ் அ மஸ்ட். ஏன்னா இது புராணம் இல்லை, இது சரித்திரம். 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மோடு வாழ்ந்து சாதனைகள் புரிந்த ஒரு மகானை பற்றி எடுத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ தன்னுடைய தத்துவங்களை முன்னுக்கு வரணும்னு, அதை விட அதிகம் கஷ்டப்பட்டிருக்கார் கிருஷ்ணன் இந்த படத்தை வெளியில் கொடுறதுக்கு. ஆனால் விடால் முயற்சியாக ராதாரவி சொன்ன மாதிரி அவர் கப்பல்காரருங்கிறதுனால கப்பலை முழுக விடாமல் அழகாக மேலே கொண்டுட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லா நடிகர்களுமே இதில் ரொம்ப பிரமாதமாக கோஆப்ரேட் பண்ணாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா சொல்லப்படுற விஷயம் அப்படி. ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா, இந்த நம்ம காலத்தில் தான் ஒரு 60, 70, 80 காலத்துக்குள்ளே தான் இந்த சீர்திருத்தம், சமுதாய ஒற்றுமை, சமத்துவம், பகுத்தறிவு இதெல்லாம் இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த பீரியட் தான், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் தாத்தா இந்த ராமானுஜருங்கிறது இந்த படம் உங்களுக்கு நிரூபிக்க போகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மதம் என்பது மதம் பிடிக்க அல்ல, ஒரு குரு என்பவன் எப்போது அவன் முழுமை அடைகிறான் என்றால் தனக்கு தெரிந்ததை பூரா எல்லாருக்கும் அவன் பகிர்ந்து கொள்கிறான், அதுதான் முக்கியம்னு சொல்லி கொடுத்த முதல் குரு இவர் தான். இவரை பற்றி எனக்கு அவ்வளவா நான் ரொம்ப படித்தது இல்லைனாலும், எங்கள் அம்மா 75 வயசில் பிஹெச்டி பண்ணாங்க வைஷ்ணவிசத்தில், அவங்களுடைய சப்ஜெக்டே ராமானுஜர் தான். ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் சொல்லுவாங்க, தனக்கு தெரிந்ததை எல்லாருக்கும் தெரியணும். அப்போவே அதில் வந்து இந்த குலம் வேறுபாடு, ஏழை பணக்காரன், ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் கடவுள் முன்னாடி ஒன்று அப்படின்னு அடித்து தைரியமாக சொல்லி பல புரட்சிகளை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண பெரியவர் அவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம்தான் மற்றவங்களாம் சொல்லிக்கலாம் சீர்திருத்தத்தை பற்றியெல்லாம். மிகப்பெரிய சீர்திருத்தவாதி இல்லைன்னா நல்லா யோசிச்சுப்பாங்க, இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை இப்போ படமாக வந்திருக்கு. கலைஞர் டிவியில் ஒரு டிவி சீரியலாக வேறு பண்ணியிருந்தாங்க, அப்போனா எவ்வளோ தூரம் எல்லா விதமான மக்களையும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த காலத்து இளைஞர்களுக்கு மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்ற ரசிகர்களுக்கும் உண்டு, முக்கியமாக பத்திரிகை ஊடகக்காரர்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு. திஸ் ஷுட் பி சீன் பை எவ்ரி ஒன். இது அரசாங்கமும் இதில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு இதை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும், ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இதை போடணுன்ற ஒரு, ஏன்னா அவங்க அதை செஞ்சுருக்காங்க, சீர்திருத்த வார்த்தையை பற்றி எடுத்த படத்தை அது மாதிரி பண்ணியிருக்காங்க, இதையும் அவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்பது இப்போது உங்கள் முன்னாடி நான் ரொம்ப பட்டவர்த்தனமாக ஒரு ரிக்வெஸ்ட்டாக நமது முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அவர். அந்த கதையில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா என்ன போல்டாக பண்ணியிருக்கார், அதாவது தமது மதத்தை எப்படி காப்பாற்றினார் வெளிநாட்டு இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வரும்போது, இது முகல் அட்டாக்ஸ் மற்ற அட்டாக்ஸ் எல்லாம் வரும்போது இந்து மதத்தை எப்படி காப்பாற்றிருக்கார், காப்பாற்றிருக்காருன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் காப்பாற்றலை, காப்பாற்றிட்டு அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு பாடுபட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு மகான் அவரை போல் இந்த நல்ல நாளில் ஜியரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாருமே 120 வருஷம் உயிரோடு வாழணும், அவர் இருந்தார் அவ்வளோ வருஷம். ஸோ ஒரு மகானை பற்றின ஒரு படம், இதில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது, இது வந்து நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். நான் மட்டும் இல்லை, நடித்த எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ரவி சார் மட்டும்தான் வந்திருக்காரு, இன்னும் சில பேர்லாம் வந்திருக்காங்க. வி என்ஜாய் டூயிங் திஸ். முதற்கண் இதில் வந்து
எங்களுடைய கதாசிரியர் திரு ரங்கமணி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் பிகாஸ் அருமையான விஷயங்களை எடுத்து சொன்னார் எங்களுக்கு இந்த படம் நடக்கும்போது அண்ட் சளைக்காமல் இதுக்கு உழைச்சார் திரு கிருஷ்ணன் அவர்கள் ஸோ ஜியரோட ஆசீர்வாதத்தோடு அந்த ராமானுஜரோட ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்களா இது ஒன்றும் ஃபேன்சி எல்லாம் இல்லை அவருடைய பூத உடலே அங்கே இருக்குது காப்பாற்றப்பட்டு குங்குமப்பூ அர்ச்சனையோடு அது இன்னும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய மனுஷன் ஹீஸ் பியாண்ட் டைம் இஸ் பியாண்ட் ரிலிஜன் அதுதான் முக்கியம் அவருக்கு மதம் நீங்கள் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது வைஷ்ணவன் தான் பட் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த ஒரு மகா குரு ஒரு மகா மேதை ஒரு ஆசானை பற்றிய படம் இது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஏன் அந்த ராமானுஜர் ஆசியும் சரி உங்களுடைய நல்வாழ்த்துகளோடு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்